மீண்டும் ஒரு உற்சாகமான காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் டி டுவெண்ட்டி தொடர் ஆரம்பமாவதற்கு எஞ்சி இருப்பது இன்னும் சொற்ப நாட்கள் எனவே நாங்கள் தொடர்ச்சியாக டி டுவெண்ட்டி உலகக்கிண்ண விளையாடக்கூடிய பிரதான அணிகளை பற்றி அலசி வருகின்றோம் அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சியிலே பிரபல இந்திய அணியை பற்றி கலந்துரையாடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இன்றும் கூட வளர்ந்து வரும் ஆங்கில கிரிக்கெட் வர்ணனையாளர் சமீர் யூனுஸ் என்னோடு இணைந்திருக்கின்றார் நிகழ்ச்சிக்குள் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் குட் மார்னிங் வலைக்கம் அஸ்லாம் வணக்கம் குட் மார்னிங் எந்த பிரச்சனையும் இல்லாம அனலைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு சிம்பிளான ஒரு டீம் இந்தியா சொல்லுங்க இந்திய அணியை பற்றி உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது இந்திய அணியை பற்றி இனி பேச தேவையில்லை அவங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம் இந்த வேர்ல்ஸ் நாங்கள் பார்க்குறோம் ஐபிஎல்ல அவங்களோட இருக்கிற டேலண்ட் நாங்கள் பார்க்குறோம் எவ்ரி ஐபிஎல்லும் ரெண்டு மூணு புதுசாக பேட்ஸ்மேன் உரு நாங்கள் பார்க்குறோம் உருவாக்குறாங்க ஒரு நாளும் காணாத பேட்ஸ்மேன் வந்து அப்படியே இன்டர்நேஷனல் போலர்ஸுக்கு அப்படி அடிக்கிறான் போலர்ஸும் அப்படித்தான் நல்ல ஸ்லோ போலர்ஸ் bowlers... சென்னையில இருந்து மட்டும் ஒரு டீம் செய்யலாம்

ஒரு மிச்சம் டேலண்ட்ஸை தேடுறாங்க இப்ப இந்தியா நேஷனல் டீமுக்கு நீங்க சொன்னீங்க ஒரு அஞ்சு டீம் உருவாக்கலாம் அந்த நாலாவது டீம் அஞ்சாவது டீமும் ஸ்ரீலங்கா வந்து பீட் பண்ற மாதிரி டீம்ஸ் இருக்குது அவ்வளோக்கு டேலண்ட் இப்போ நாங்க பாக்குறோம் அவங்க எப்பவும் ஒரு இந்த பியூச்சர்ல டெஃபினெட்லி ஃபியூச்சர்ல மட்டும் இல்ல இப்ப இருக்கிற ஒன் ஆஃப் ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் தான் இந்தியா இந்த வேர்ல்ட் கப்பை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் சான்ஸ் இருக்கக்கூடிய டீம் தான் இப்ப அவங்களுக்கு ஒரு லக்கு அவங்களுக்கு செட் ஆகிறது ஐபிஎல்லும் யூஏஇ பிச்சர்ஸை தான் விளையாடுறாங்க

அப்படி கேட்க போக என்ன நல்ல நல்ல ஸ்காட்ல இருக்கிற பேட்ஸ்மேன் ஃபார்ம் பண்ணாம இருக்கிறாங்க ஆனா இந்த மாதிரி பேட்ஸ்மேன் நாங்க பார்க்குறோம் கே எல் ராகுல் ரோஹித் சர்மா விராட் கோலி இதெல்லாம் டேலண்டட் பிளேயர்ஸ் ஒரு நாள் போதும் ஃபார்மை சேஞ்ச் சேஞ்ச் பண்றதுக்கு இன்றைக்கு ஃபார்ம் இல்லாமல் இருப்பாங்க நாளைக்கு வந்து அள்ளி அடி அனு அடிப்பாங்க நல்ல மிச்சம் டேலண்டட் பேட்ஸ்மேன் அதுதான் கிஷான் கிஷான் சூரியகுமார் யாத மாதிரி யங் பிளேயர்ஸ் ஆனாலும் ஐபிஎல்ல மிச்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவங்க இன்டர்நேஷனல் போலர்ஸ் விளையாடிக்கிறாங்க ஒரு நாள் இவங்களுக்கு ரைட் ஆஃப் பண்ண இல்லை இல்ல இவங்களுக்கு ஃபார்ம் இல்லை வைத்த மாட்டாங்க ஆல் இஸ் ஒன் கேம் இப்போ இந்த பிச்சர்ஸ்ல யூஸ் டூ ஆவி ஆவி அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்களோட கோச்சிங் அதுக்கெண்டு மாறும் இப்போ இந்த ஸ்பின்னிங் டிராக்ஸ்ல நாங்கள் எப்படி விளையாடுறது அதனால ரிசர்ச் பண்ணி தான் வருவாங்க அடுத்து நாங்கள் பார்ப்போம் විරත් කොඩ කඩාසි කැප්ටන් අයිකිර World Cup. அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷன் அவருக்கே ரன்ஸ்ல வருவாரு நாங்க சொல்றோம் விராட் கோலி இப்ப எல்லாம் பேசுறது தான் விராட் கோலி இஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தே முப்பது நாற்பது ஆல்மோஸ்ட் எல்லா ஃபார்முக்கு வந்து என்ன நடக்கும் கடைசி வேர்ல்ட் கப்பா இருந்தது கடைசி டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் எக்ஸ்ட்ராவே மோட்டிவேஷன் இருக்குது அடுத்த ஃபுல் டீம் அப்படியே ஆல்ரெடி ரெண்டு மாசமா துபாயில யூஏல இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் அட்வான்டேஜ் அவங்க பக்கம் தான் இருக்குது மிக முக்கியமான ஒரு விடயம் தல தோனிய மென்டரா எடுத்துக்கிறாங்க ஆலோசகரா எடுத்துக்கிறாங்க விராட் கோலி மகேந்திர சிங் தோனி கம்பினேஷன் எப்படி இருக்க போகிறது பிரில்லியன் பிரில்லியன் நான் பாக்குறோம் அவங்க ஆல்ரெடி விளையாட போகல கேப்டன் தோனி இருக்க போகல விராட் கோலி எப்பயும் ரன்ஸ் அடிப்பாரு தோனிக்கு ஒரு பெரிய அசட் கோலி என்ற டீம்ல அவரும் தோனியும் வந்து ஃபினிஷராக விளையாடுவார் அப்போ அப்படி விளையாட போக்குள்ளே அவங்கள்ட்ட நல்ல கெமிஸ்ட்ரி இருந்துச்சு இப்போ நாங்கள் பார்க்குறோம் அவர் தோனியிட இருக்கிற எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் அவ்வளோ வருஷமாக அவரோட ஒரு குளோரியஸ் கரியரில் அச்சீவ் பண்ண எல்லாம் அவர் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த யங் டீம் யங் என்று சொல்லலாம் ரோஹித் சர்மா எல்லாம் சீனிய பிளேயர்ஸ் ஆனாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த பிளேயர்ஸ் மாதிரி இருக்கு எந்த ஒரு ஒரு கஷ்டமான நிலையில சரி பல தோனி கிட்ட போயிட்டு பேசலாம் இந்த மாதிரி இடத்து விஷயத்துல இந்த மாதிரி இடத்துல நாங்க என்ன செஞ்சா நல்லம் இந்த மாதிரி போலர்னா தான் நல்லம் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ண நல்லம்ல அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நான் நிக்கிற மாதிரி அந்த யங் பிளேயர்ஸுக்கும் இப்ப ரிஷாப் பேண்ட் வேற இஷான் கிஷான் யாதவ் சொல்லலாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸுக்கும் இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு சாரி வேர்ல் கப் வித்ரோமன தேவையில அவங்கள செல்ஃப் டெவலப் ஆவறதுக்கும் இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு மிக முக்கியமான ஒரு வினாவை தொடுத்தே ஆகணும் அதாவது நியூஸிலாந்து அணியை பற்றி பேசக்கூடிய இடத்துல ரோஸ்டேலர் டீம்ல இல்ல சவுத் ஆப்பிரிக்கால டூப்ளசிஸ் இல்ல பாகிஸ்தான்ல சோய்ப் மலிக் இல்ல இந்திய அணியில ரெண்டு முக்கியமான வீரர்களுக்கு சான்ஸ் கிடைக்கல ஷிகர் தவான் யூஸ்வின் தர் செஹல் செஹலுக்கு பதிலா வாராரு அஸ்வின் இந்த 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 சேஞ்சஸ் நீங்க எப்படிப்பா இந்த 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 ரெண்டு பிளேயர்ஸ் தான் மிச்சம் பேர் இவங்களுக்கு ஏன் சான்ஸ் இல்லை நான் நினைக்கிற மாதிரி இவங்க வந்து இந்தியா தேவ் கான் பேக் டு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் டீம் நாங்கள் பாக்குறோம் யங்ஸ்டர்ஸ் தான் போடுறாங்க ஆனா இந்தியா வந்து ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரும்னு அனுப்புது வேர்ல்ட் கப்புக்கு அதுக்கு அவங்கள்ட காரணமாக இருக்கலாம் ஸ்பின்னிங் விக்கெட்ஸ் பேட் பண்ண லேஸ் இல்லாத விக்கெட்ஸ் ஐ இவங்கள எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மன் தான் இதை நல்லா விளையாடுவாங்கன்னு தான் நினைச்சா அனுப்பிப்பாங்க அடுத்தது நான் பார்க்கறேன் இப்ப முந்தி ஒரு காலமெஞ்சு இந்தியாவோட மெயின் ஸ்பீரியர்ஸ் வந்து ஜதேஜாவும் அஸ்விந்தான் அதுக்கு போகிறோம் குல்தீப் யாதவும் செகல்ல தான் மெயின் பிளேயர்ஸ் ஆயிருந்தாங்க இப்ப மறுபடியும் இவங்க ஜா அஸ்வின் பார்ட்னர்ஷிப் போயிட்டாங்க ஆனா அங்க இன்னொரு பிளேயர் இருக்காரு ராகுல் சேகர் அவர் நல்ல ஸ்பின்னர் ஸ்ரீலங்காவும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் ஐபிஎல்ல நான் பாக்கிறோம் மிக்க அடிக்கிறாரு அவரோட ஒரு கீ பிளேயராக இருக்கலாம் நான் நினைக்கிறேன் ரவிச்சந்திர அஸ்வின் எல்லா மேட்சஸும் வேலை விளையாட மாட்டார் நான் பாக்கிறோம் டெல்லி கேபிட்டல்ஸ் வரையும் அவர் பெருசாக ஃபார்ம் ஒன்று இல்லை அவர்கிட்ட அவர் மேட்ச் பிராக்டிஸ் கரோ எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டீம்ல அதுதான் மெயின் எல்லாம் நல்ல லீக்ஸும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாடணும் அங்க தான் பட் இந்த டைம்ல சொன்ன மாதிரி ஃபார்ம மாத்தலாம் ஆல் இட் டேக்ஸ் இஸ் ஒன் ஆர் டூ ஸ்மால் இன்ஸ்டன்சஸ் ஐ சுட்டி இந்த பிளேயர்ஸ் மிஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல கஷ்டம் ஆனா நான் சொன்ன மாதிரி இப்ப நீங்களே சொன்னீங்க ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர்ஸ் வந்து எல்லாம் டீம்ல இல்ல ஷிகர் தவான் சஞ்சு சாம்சன் சுப்மன் கில் ஷ்ரேயா சையர் அந்த மாதிரி எத்தனை வெங்கடேஷ் ஐயர் எத்தனை பிளேயர்ஸ் இருக்கறாங்க அவங்களுக்கு யாரும் சான்ஸ் இல்ல ஆனா எது செய்ய எது செஞ்சாலும் இந்தியால எவ்வளோ டேலண்ட் இருந்தாலும் பதினோரு பேர் தான் விளையாடலாம் பண்டிகை நாளில் பதினோரு பேர் போயிட்டு என்ன செய்வாங்கன்னு பார்த்து தான் ரிசல்ட் வரும் அப்போ நாங்கள் ப்ரே பண்ணுறோம் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தாலும் எங்கே டீமுக்கு ஆனால் இருக்கிற டேலண்ட்டை பார்த்தா ஆர் டெஃபினெட்லி ஃபேவர்ட்ஸ் சாரி நான் வளமையாக கேட்குற ஒரு கேள்வி இருக்கிறது அதாவது இந்த அணியில உலக முடிஞ்சதற்கு பின்னால முழு உலகமுமே இந்த வீரரை கொண்டாடும் அப்படின்னு நான் பல டீம் வந்து உங்கள்ட்ட ஆக்கலை கேட்டேன் ஆனால் இந்திய டீம் இந்திய அணியில ஒரு பிளேயரை நானே உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் அதாவது வேர்ல்ட் கப் வின் பண்ணின பின்னால முழு உலகமுமே இவரை கொண்டாடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீரர் இருக்கிறார் வருண் சக்கரவர்த்தி நீ எப்படி பாக்குறீங்க வருண் சக்கரவர்த்தி மிஸ்ட்ரி போர்ட் ரீட் பண்ண கஷ்டமான போர்ட நான் பாக்கிறோம் ஐபிஎல்லையும் மிச்சம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பேட்ஸ்மேன் அவர் ரீட் பண்ணாம இருக்கிறான் ஐ சுற்றி டெஃபினட்லி நீங்களோட பாயிண்ட்ஸ் ஒரு பாயிண்ட் தான் வருண் சக்கரவர்த்தி அவர் இம்பார்ட்டன்ஸ் பின்னார இருப்பார் அடுத்து அதை அவர் இல்லாம வேற எல்லா பிளேயர்ஸும் பார்க்கப் போகிற ஆல்ரெடி உலகம் அவங்க வந்து பேசுது விராட் கோலியை பற்றி எல்லாம் பேசுறாங்க ரோஹித் சர்மா பத்தி எல்லாம் பேசுறாங்க ரவீந்திர ஜத்தேஜா பத்தி எல்லாம் பேசுறாங்க அப்பா சுற்றி புதுசாக யாரும் நீங்க சொன்ன மாதிரி இவர் மட்டும் தான் இருக்கிற சக்கரவர்த்தி மிஸ்ட்ரி ஸ்பினர் ஹார்ட் டு ரீட் ஆம் நீங்க சொன்ன சாரி தான் அவரை பற்றி ஆனால் இப்படி தான் அவரும் யங்ஸ்டர் ஐபிஎல்லாம் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேர்ல்ட் கப் என்ன ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டேஜ் நர்வஸாக இருக்கலாம் அவர் அங்கே போய்ட்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு தான் அவருடைய கரியருக்கு இது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் அவர் இந்தியா டீம்ல ஒரு ஃபுல் டைம் பிளேயராக மாட்டுறதுக்கு இத்தான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு இறுதியாக சொல்லுங்க இந்திய அணிக்கு நீங்க கொடுக்குற இடம் எது ஃபைனல்ஸ் டெஃபினெட்லி இந்த மாதிரி டீமை வச்சுக்கொண்டு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கொண்டு இவ்வளோ ஐபிஎல் எல்லாம் விளையாடி அந்த பிக்சர்ஸை யூஸ் டூ ஃபைனல் போகாம இருந்தால் அது அவங்களுக்கே ஒரு இன்சல்ட் இப்போ நான் அன்றைக்கு சொன்ன மாதிரி இங்கிலாந்து ஃபைனல்ஸ் வருவாங்க மோஸ்ட் ப்ராப்ளி அந்த ரெண்டு டீம்ல தான் இட் வில் பி ஸ்பின் வர்சஸ் ஸ்பேஸ் சரி கப்பை யார் தூக்குறது அதையும் சொல்லுங்க எனக்கு ஆசை இங்கிலாந்து தூக்குறதுக்கு ஆனா டீம்ஸ் பொறுத்த பார்க்க போகல ஐ ஃபீல் இந்தியா இது தான் இதோட நான் நினைக்கிற மாதிரி விராட் கோலி ஃபைனலே ஒரு ஐசிசி ட்ரோஃபியை வைத்துட்டு தான் ஸ்டெப் டவுன் அவரோட கேப்டன் எனவே இலங்கை ரசிகர்களுக்கு ரொம்பவே கவலையான ஒரு செய்தி தான் என்ன செய்ய சமீர் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி பகிர்ந்து கொள்கின்றார் இம்முறை டி டுவெண்ட்டி உலக கிண்ணத்தை வெல்லப்போகும் அணி இந்திய அணி என்பதாக சமீர் யூனுஸ் நம்புகின்றார் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் உமே எவ்வாறாக இருந்தாலும் இன்றும் கூட காலை பொழுதில் எங்களுடைய கலையகத்திற்கு வந்து உலக கிண்ண போட்டிகள் சம்பந்தமாக இந்திய அணியின் சாதக பாதகங்களை கலந்துரையாடிய சமீர் யூனுஸுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு ரசிகர்களே சமீர் யூனுஸ் இந்த உலக கிண்ணத்தை நேரடியாக துபாய் மைதானங்களில் இருந்து வழங்குவதற்கும் தயாராக இருக்கின்றார் எனவே அவருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் சிறப்பாக அவருடைய பயணம் அமைய வேண்டும் என்ற பிரார்த்தனையும் நாங்கள் அனைவரும் புரிந்து கொள்வதோடு அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி சமீர் தேங்க்யூ வெரி மச்